கடந்த மார்ச் 10ஆம் தேதி 42 தொகுதிகளுக்கான வேட்பாளர் லிஸ்டை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதில் பகரம்பூர் வேட்பாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் பெயரை திரிணாமுல் அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக பகரம்பூர் தொகுதி காங்கிரசின் கோட்டையாக இருந்து வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி 1999 முதல் அங்கு போட்டியிட்டு வென்றும் இருக்கிறார். இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையில் மம்தா பானர்ஜி பகரம்பூர் தொகுதியை கைப்பற்ற எண்ணினார். அதை காங்கிரசுக்கு விட்டு கொடுக்க அவர் முன்வரவில்லை. இதுவும் காங்கிரஸ் திரிணாமுல் தொகுதி பங்கீடுக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அங்கு கூட்டணி உடைந்தது என்னும் கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. தற்போது அந்த தொகுதியில் திரிணாமுல் வேட்பாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் களமிறக்கப்பட்டிருக்கிறார். யூசுப் பதான் மீது மம்தாவின் அசைக்க முடியாத நம்பிக்கையும். 41 வயதான கிரிக்கெட் வீரரான யூசுப் பதான் வரும் மக்களவைத் தேர்தலில் திரிணாமுல் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார். கடந்த 2021 யூசுப் பதான் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்த அரசியல் என்ட்ரி திடீர் அறிவிப்பு தான் என சொல்லப்படுகிறது. மார்ச் 10ஆம் தேதி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவரை பகரம்பூர் வேட்பாளராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இவரின் சொந்த மாநிலம் குஜராத் என்பதும் அவருக்கு மேற்கு வங்கத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து தன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள யூசுப் பதான், நான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடிய போது மேற்கு வங்க மாநில மக்களின் அன்பை வெகுவாக பெற்றேன். இத்தகைய சூழலில் மக்களுக்காக பணியாற்றும் வாய்ப்பை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எனக்கு வழங்கியுள்ளது. முதல்வர் மம்தாவின் நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பேன். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் என்னை சேர்த்து கொண்டமைக்கு நன்றி. மக்களின் குரலாக மக்களவையில் நான் இயங்குவேன். நலிவடைந்த மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதுதான் மக்களின் பிரதிநிதிகளின் கடமை. அதனை நான் செய்வதில் உறுதியாக உள்ளேன் என தெரிவித்துள்ளார். யூசுப் பதான் தேர்வை கடுமையாக விமர்சித்து கருத்து தெரிவித்துள்ளார் அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் அந்த தொகுதியின் எம்பியுமான அதிர் ரஞ்சன் சௌத்ரி. அவர் யூசுப் பதானை கௌரவிக்க மம்தா பானர்ஜி எண்ணியிருந்தால் ராஜ்யசபா சீட் ஒதுக்கி இருக்க வேண்டும். ஆனால் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு மேற்கு வங்கத்தில் வாய்ப்பு வழங்குவது ஏன்? பாஜகவுக்கு ஓட்டு பிரித்து வழங்கவே இப்படியான அணுகுமுறையை மம்தா கையாண்டுள்ளார். இந்திய கூட்டணியில் தொடர்ந்து நீடித்தால் பிரதமர் மோடிக்கு அதிருப்தி வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மம்தா பானர்ஜி இருந்தார். இந்தியா கூட்டணியில் இருந்து தன்னை விலகிக் கொண்டதன் மூலம் அவர் மோடிக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். என்னுடன் அதிருப்தி அடைய வேண்டாம், நான் பாஜகவுக்கு எதிராக இல்லை என்பதுதான் அந்த செய்தி என குறிப்பிட்டு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கோட்டையாக விளங்கும் பகரம்பூர் தொகுதியை கைப்பற்ற இப்படி ஒரு மாற்று வியூகத்தை மம்தா வகுத்திருக்கிறார். ஆனால் யூசுப் பதானின் இந்த தேர்வு யாருக்கு பலனாக அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.